ஆந்திராவில் ஆக்ஸிஜன் படுக்கை கிடைக்காமல் ஆம்புலன்ஸிலேயே காக்க வைக்கப்பட்ட 1.5 வயது பெண் குழந்தை உயிரிழந்த பரிதாப சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் அச்சுதாபுரத்தில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அங்கு சளி மற்றும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 1.5 வயது குழந்தை ஜான்விதா ஒரு வாரமாக சிகிச்சை பெற்று வந்தார். அவருக்கு பாதிப்பு அதிகரித்து மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் விசாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு பெற்றோர் கொண்டு சென்றனர். அங்கு படுக்கை கிடைக்காததால் விசாகப்பட்டினம் KGH அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கும் ஏற்கனவே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 4 பேர் ஆக்ஸிஜன் படுக்கைக்காக ஆம்புலன்ஸிலேயே காத்திருக்க வைக்கப்பட்டனர். இந்நிலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக படுக்கைக்காக ஆம்புலன்ஸில் காக்க வைக்கப்பட்ட குழந்தை ஜான்விதா பரிதாபமாக உயிரிழந்தது. குழந்தை ஜான்விதாவின் இறப்பை அடுத்து அவளது பெற்றோர் கண்ணீர் விட்டு கதறியது அந்த மருத்துவமனை வளாகத்தில் இருந்தவர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.